வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எச்எல்கேர் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம கூட குமார் வந்து உட்கார்ந்தாருன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அமைய போகுதுன்றது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 700,000 வாசகர்கள் நம்மளுடைய சேனலோட பெரிய ஸ்ட்ரென்த்து. பெற்றோர்களான நீங்களும் இதை பார்த்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பல விதமான ஜனரஞ்சகமான மக்களும் தான் நம்ம சேனலை பார்த்து நிறைய டாக்டர்ஸுமே, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், போஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும், அவங்களே வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கே நம்ம குமார் வந்திருக்காரு. குமாருக்கு பேர் உங்களுக்கு தெரியும், அவர் பேர் மொட்டைக்குமார். ஆனால் மொட்டைக்குமாருக்கும் டாக்டர் தனசேகருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முடியை பற்றி பேச போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் என்ன சார் முடியில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கவங்க, ஃபேஸ்புக்கில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்க, பேரண்ட்ஸோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக ஷார்ட்ஸும் ரீல்ஸும் நான் போடுறப்போ தலைமுடி சம்மந்தப்பட்ட கேள்விகளை நிறைய கேட்குறாங்க. ஸோ முடி அப்படின்ற ஒரு டாப்பிக்கே ஒரு பெரிய விஷயம், அது ஏன் எடுத்து பேசக்கூடாதுன்னா இன்றைக்கி மொட்டைக்குமாரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ மொட்டைக்குமாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாதம் நம்ம சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன், குமாருக்கு தலைமுடி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து குழந்தைங்களுக்கு முடியே இல்லை சார், பிறக்கிறப்போ நிறைய முடி இருந்துச்சு சார், போக போக முடியோட அளவும் டென்சிட்டியும் குறைஞ்சிச்சு சார்னு புலம்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தங்களுக்கு தலைமுடி அமையிறது அப்படின்றது ஜெனட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய மரபணு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ தலைமுடியை நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது, ஆனால் இருக்கக்கூடிய முடியை நல்ல ஆரோக்கியமாக காற்று ஷைனிங்கோடு வச்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இல்லாமல் மேலே அப்ளை பண்ணக்கூடிய பல பொருட்களும் தான் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ குழந்தை பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முடி எல்லாமே நல்லா பல குழந்தைங்களுக்கு நல்ல டென்சிட்டியாக திக்காக தான் இருக்கும். அதுக்கு மேலே குழ குழ குழன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கும், அது பேர் வந்து வர்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வர்னிக்ஸ் போக போக போயிடும். ஸோ தலைமுடி பார்த்தீங்கன்னா 6 மாதம் சில குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, நம்ம குமார் மாதிரி வளவழன்னு ஒரு மண்டையோடு கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் நான் சொல்லக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ், இந்த முடியை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் 6 மாதம் வரைக்கும் கட்டாயமாக குழந்தைங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து மல்டிவிட்டமின் ஃபார்மில் கட்டாயம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால தலைமுடி முக்கியம் இல்லை, அதுக்கு உள்ளே இருக்கிற சமாச்சாரமான மூளை தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய அத்தியாவசியமான விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல குழந்தை பிறந்த உடனே நிறைய முடி புசு 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 புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய முடி வந்து ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் லானுகோ ஹேர்னு சொல்லுவோம். லானுகோன்றது கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். லானுகோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய சருமம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோமம் தான் இந்த லானுகோ. ஸோ லானுகோ வந்து தாயோட கருவில் குழந்தை இருக்கிறப்போ முடி வளர ஆரம்பிக்குது. ஸோ முடி அப்படின்னு சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி அப்படின்றது டெட் செல்ஸ், அதாவது உங்கள் உடம்பில் வந்து பல நேரங்களில் செல்லுன்னு சொல்லக்கூடிய உயிரணுக்கள் உள்ளே வந்து விருச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். இதில் செல் போக போக நேரம் ஆக ஆக செல்கள் இறந்து போக உயிரணுக்கள் வெளியே வர்றது தான் முடி. ஸோ முடி அப்படின்றது உடம்புல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது தன்மையை பொறுத்து அது எந்த விதமான முடின்றதை நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜில் படிக்கிறப்போ ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறப்போ இந்த முடி சமாச்சாரம் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு முடியை வச்சு ஒரு ஆளோட வயசு, அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், அவங்க சாப்பிட்ற மருந்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ குழந்தைங்க சமாச்சாரத்தை பொறுத்து வர வரைக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் மேலை நாடுகளில் நான் பார்த்ததுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொட்டை அடிக்கிறது. ஸோ குழந்தைங்களுக்கு முடி இல்லை அப்படின்னா மொட்டை அடித்தா வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த அறிவியலும் கிடையாது. கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய ஜெனட்டிக்ஸ் தானே தவிர மொட்டை அடிக்கிறது கிடையாது. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு எப்போ மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் பண்ணுறீங்களோ அப்போ பண்ணுறது நல்லது. ஆனால் அதே சமயம் கூட்டம் இல்லாத இடங்களை தவிர்க்கிறது மிக மிக முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு முடி பிரச்சனை, முடி எப்போ சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமான பிரச்சனையோடு தான் பேரண்ட்ஸ் எங்கிட்ட வருவாங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தலை முடியில் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய 1-2 வெள்ளை முடி. நிறைய வெள்ளை முடிகள் குழந்தைங்களுக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்து குறைபாடுன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். இதில் அயன் மற்றும் ஜிங்க்னு பல விஷயங்கள் உண்டு. ஸோ தயவு செய்து நான் பல வீடியோக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 2 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய அயனும் மல்டிவிட்டமின்ஸும் கட்டாயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீச்சிங் எஃபெக்ட். ஸோ ப்ளீச்சிங் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமுடியில் தெரியாமல் ஒரு சொட்டு தேனும் அல்லது ஏதாவது மருந்தோ பட்டிருந்தால் குழந்தைங்களுக்கு ஒரு இடத்துல வெள்ள முடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா காலப்போக்கில் அது மறைஞ்சிடும். ஆனால் அதே நிறைய வெள்ள முடியாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக மருத்துவரை அணுகி சோதனைகள் செய்யணுமா அப்படின்றத பார்த்து பிளட் டெஸ்ட் எதுவும் தேவைன்னா கட்டாயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமுடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எல்லாருமே கேட்குறது முடி கொட்டுற விஷயம்.
ஸோ குழந்தைங்களுக்கு முடி கொட்டுறது அப்படின்றது கொஞ்சம் அன்யூஷுவலான விஷயம்தான். ஆனால் ஏன் முடி கொட்டுதுன்றதை நம்ம ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கியம் இல்லாத நிலைமைன்னு ரெண்டு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பொதுவாக ஒரு 5 அல்லது 6 மாசத்துக்கிட்ட முடி நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். இந்த முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சி. உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அபரீதமாக வளர்ச்சி அடைகிறதுனால ஒரு நாளைக்கு 50 முதல் 100 முடி வரைக்கும் கொட்டலாம். இது கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ குமாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாசத்தில் கட்டாயமாக அவனுக்கு நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும். அவங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் குமாருக்கு முடி கொட்டுது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கான விடை இதுதான். இன்னொரு டைப் ஆஃப் முடி கொட்டல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் போனால், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெங்குவோ மலேரியாவோ டைஃபாய்டோ இல்லை நார்மலாக வரக்கூடிய எந்த ஒரு வைரல் ஃபீவர் வந்தாலும் குழந்தைங்களுக்கு முடி அதிகமாக கொட்டலாம். இந்த முடி கொட்டக்கூடிய சமயத்தை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, கன்வலசன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். கன்வலசன்ட் பீரியட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் நிலை தேக்க நிலையை அடைஞ்சு கீழே போய் சமநிலைக்கு மறுபடியும் வர்றதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன டைம் தான் கன்வலசன்ட் பீரியட். உடல் ஆரோக்கியம் குன்றிய சமயத்தில் முடி கொட்டல் நார்மல். ஆரோக்கியம் மறுபடியும் மீண்ட பின்பு மறுபடியும் முடி வளர்றதும் கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ நிறைய பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் பூரா ரோமம் வந்து கையில் காலெல்லாம் இருக்கிறப்போ பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் குழந்தைக்கு இவ்வளோ முடி இருக்குது, இந்த முடி எப்படி சார் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கிழங்கு மஞ்சள், பல பொருட்களை உடம்புல தேய்ச்சி, நலங்கு மாவு இதெல்லாம் போட்டிங்கன்னா முடி கொட்டிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி அதை செய்ய ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு முடி கொட்டுறதே கிடையாது. இது ஸ்கின்னை டேமேஜ் தான் பண்ணுமே தவிர முடி கட்டாயம் கொட்டவே கொட்டாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முடி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது ரொம்ப நார்மல். பொதுவாகவே கேர்ள் சில்ட்ரனில் இது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி முடி உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அதே குழந்தைக்கு, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அக்குள் பகுதியில் முடி இருந்துச்சுனாலோ அல்லது ஆண்குறியோ பெண்குறியோ அந்த பகுதியில் முடி இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக அதை பற்றி வரி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்கு வர்றது அந்த டைமுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய பல அறிகுறிகள்னால இருக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பின்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்னால அந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா முடி வளர்ச்சி உடல் நிலையில் பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறின்றதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஸோ முடி எப்படி பராமரிக்கலாம், முடியை என்னென்ன போட்டு காப்பாற்றணும், என்னென்ன செய்யக்கூடாது, எது பண்ணால் நல்லது எது பண்ணால் கெட்டதுன்றதை இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். இந்த எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்குற சமயத்தில், 6 மாதத்தில் முடி கொட்டல் நார்மல், அதே மாதிரி உடல்நிலை சீராக இல்லாத சமயம் முடி கொட்டுதல் நார்மல், முடியில் வெள்ள முடின்றது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய சத்து குறைபாடுனால வர்றதும் நார்மல். சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் மறுபடியும் முடியை எப்படி பேணி காக்கலாம் அப்படின்றத நானும் நம்ம குமாரும் கட்டாயம் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் தனசேகர் அண்ட் மொட்டகுமார். தேங்க்யூ.